மார்க்கெட்டில் அதாவது இந்தியன் லெவலில் என்னென்ன டிடிஹெச் இருக்குது, அதே மாதிரி தமிழ்நாடு லெவலில் என்னென்ன டிடிஹெச் இருக்குது, அதாவது என்னென்ன கேபிள் லைன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாதம் 160 அல்லது 170 ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் சேனல்ஸ் எல்லாமே வந்துடும். ஏன்னா கவர்மெண்ட்டு இந்த மாதிரி நெட்ஒர்க் கெப்பாசிட்டி பீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜியோ டிடிஹெச் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய வியூவர்ஸ் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க ஜியோ டிடிஹெச் பத்தி சொல்லுங்க, ஸோ ஜியோ டிடிஹெச் வருமா வராதா, ஸோ வந்தா எவ்வளோ ரீசார்ஜ் பிளான் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விதமான க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்றேன். நீங்க யாராவது என்னுடைய சேனலுக்கு முதல் முறையா வந்திருந்தால் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட புது வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க, அது என்னோட வீடியோ க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஸோ இப்போ ஜியோ டிடிஹெச் பத்தி பார்க்கலாம். ஜியோ டிடிஹெச் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல வந்துருச்சா வரலையா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்கு. பட் கண்டிப்பா மார்க்கெட்ல இன்னும் வரல. ஸோ அந்த மாதிரி அவங்க எந்த வித ப்ராடக்ட்டையுமே இன்னும் லான்ச் பண்ணலதான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க ஜியோ ஃபோன் 1, ஜியோ ஃபோன் 2, ஜிகா ஃபைபர், அதாவது ஜியோ ஜிகா ஃபைபர் 1 GBPS ஸ்பீடில் உங்களுக்கு நெட்டு கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். இந்த மூணு ஆப்ஷனும் கொண்டு வந்தாங்க, ப்ளஸ் ஏற்கனவே ஜியோன்ற ஒரு நெட்ஒர்க்கை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஜியோ டிடிஹெச்னு அவங்க எந்த வித ப்ராடக்ட்டையுமே அவங்க கொண்டு வரல. ஸோ நீங்கள் சில யூடியூப் சேனலில் பார்த்துருக்கலாம், நிறைய ஜியோ டிடிஹெச் மற்றும் ஜியோ டிடிஹெச்க்கு உண்டான செட்டாப் பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது அவங்களும் ரெடி பண்ணாங்களா இல்லை வேறு இடத்துலேருந்து வாங்கி போடுறாங்களா அப்படின்னு தெரியல. பட்டு இன்னுமே 100% உறுதியாக உங்களுக்கு ஜியோ டிடிஹெச் என்ற எந்த வித ப்ராடக்ட்டுமே இன்னும் மார்க்கெட்டில் லான்ச் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் ஜியோ கம்யூனிகேஷன் சைட்லேருந்து எந்த வித அறிவிப்புமே வெளியாகலை. ஸோ ஜியோ டிடிஹெச்ன்றது வருங்காலத்தில் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அவங்க நிறைய இதில் சக்ஸஸ் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அந்த மாதிரி ஜியோ டிடிஹெச் வந்தால் உங்களுக்கு பிளான் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் இருக்கிற இந்தியன் லெவலில் இருக்கிற டிஷ்ஷஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நான் ஒரு இதில் எழுதி வச்சுருக்கேன், ஸோ அதை பார்த்து தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சன்டைரக்ட், டாடா ஸ்கை, ஏர்டெல் டிடிஹெச், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜியோ ரிலையன்ஸ், அதாவது இந்த நாலாவது சொன்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஜியோ மொபைலை யூஸ் பண்ணும்போது வருகின்ற ஜியோ டிவி, அதே மாதிரி ஆண்ட்ராய்டு மொபைலை யூஸ் பண்ணுகின்ற ஜியோ டிவி, இதுதான் உங்களுக்கு ஜியோ ரிலையன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்ததா வீடியோகான் D2H, அடுத்ததா இண்டிபெண்டன்ட் டிஷ், இந்த மாதிரி ஒரு டிஷ் இருக்குது இந்தியாவிலேயே. அடுத்ததா டிஷ் டிவி, அதுக்கடுத்ததா ரிலையன்ஸ் பிக் டிவி, அதுக்கடுத்ததா டைலாக் டிவி. இந்த மாதிரி 9 வகையான ப்ராடக்ட்டு இந்தியன் லெவலில் டிஷ்ஷஸாக இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் கேபிளில் எத்தனை வகையான பிரிவு இருக்குன்னு பார்க்கலாம். கேபிள்லேயே உங்களுக்கு TCCL கேபிள், டேக் டிவி கேபிள், அடுத்ததா JAK கம்யூனிகேஷன் கேபிள், அடுத்ததா SBC கேபிள், அடுத்ததா கிறிஸ்டல் கேபிள், அடுத்ததா VK டிஜிட்டல், அடுத்ததா ஆதார் கேபிள், அடுத்ததா அக்ஷயா கேபிள், அடுத்ததா CTN கேபிள், அடுத்ததா AMN கேபிள், அடுத்ததா கேபிள் கேஸ்ட் அப்படின்னு ஒரு கேபிள் இருக்குது, அடுத்ததா MB டிஜிட்டல் நெட்ஒர்க். இந்த MB டிஜிட்டல் நெட்ஒர்க் மட்டும் பாண்டிச்சேரிக்கு சேர்ந்தது. ஸோ பாண்டிச்சேரியில் வருகின்ற கேபிள் நெட்ஒர்க் தான் இந்த MB டிஜிட்டல் நெட்ஒர்க். ஸோ இத்தனை வகையான டிஷ்ஷு, இத்தனை வகையான கேபிள் செட்டப் பாக்ஸ்கள் உங்களுக்கு தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் லெவலில் ஒரு 10க்கும் மேற்பட்ட டிஷ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட்டையெல்லாம் தாண்டி அவங்க ஜியோ டிடிஹெச்சை லான்ச் பண்ணாங்கன்னா அவங்க பேக்கேஜ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ எந்த வித டிஷ்ஷாக இருந்தாலும் சரி, எந்த வித கேபிள் லைனாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாமே டிஜிட்டல் பண்ணிட்டாங்க. ஆல் ஓவர் இந்தியா கேபிள் அண்டு டிஷ்ஷுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க டிஜிட்டல் பண்ணிட்டாங்க. டிஜிட்டல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஸோ செட்டாப் பாக்ஸில் உங்களுக்கு MPEG-4 தரத்தில் உங்களுக்கு வீடியோஸை அவங்க ப்ளே பண்ணுறதுக்கு தான் அந்த டிஜிட்டல் முறையை கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் நீங்கள் கேபிள் வாங்கினீங்கன்னா ஒவ்வொரு சேனலும் புள்ளி புள்ளியாக தெரியும். ஸோ அந்த மாதிரி இப்போ எந்த வித பிரச்சனையுமே கிடையாது, ஆஃப் ஆனால் ஒட்டுமொத்தமாக ஆஃப் ஆயிரும். ஸோ டிவி உங்களுக்கு ப்ளே ஆனால் எல்லா டிவியும் கிறிஸ்டல் கிளியராக ப்ளே ஆகும். அதுக்கு தான் இந்த செட்டப் பாக்ஸ் கொண்டு வந்தாங்க.
ஸோ இப்போ ஜியோ டிடிஹெச் வந்தால் அதோட பேக் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு ஃப்ரீ அவுட்டாலும் லாஸ் தான், இருந்தாலும் அவங்க ஃப்ரீயாக விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஜியோ சிம் அவங்க லான்ச் பண்ணும்போது ஃப்ரீயாக தான் விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீயாக விடுறதுக்கு நிறைய நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ எதிர்பார்க்கலாம். பட் நம்ம எவ்வளோ தான் அவங்க ஃப்ரீ அவுட்டாலும் 3 மந்த்ஸ் அல்லது 6 மந்த் ஃப்ரீயாக விடலாம், அதுக்கு மேலே நம்ம அமௌண்ட் கட்டி தான் ஆகணும். அமௌண்ட் கட்டினா தான் டிவியை ப்ளே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஜியோ டிடிஹெச்சுக்கு நம்ம பேக்கேஜஸை போடும்போது எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்களால அமௌண்ட் குறைக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் கெப்பாசிட்டி ஃபீஸ், NCF அப்படின்னா நெட்ஒர்க் கெப்பாசிட்டி ஃபீஸ். இந்த நெட்ஒர்க் கெப்பாசிட்டி ஃபீஸ்க்கு உங்களுக்கு 100 சேனல்ஸ் தந்துருவாங்க. ஸோ இது ஆல் ஓவர் இருக்கிற எல்லா டிஷ்ஷுக்கும், நான் இப்போ சொன்ன டிஷ்ஷுக்கும், நான் இப்போ சொன்ன கேபிள் செட்டாப் பாக்ஸ் எல்லாத்துக்கும் இது பொருந்தும். ஸோ ஆல் ஓவர் இந்தியாவுக்கு இதே மாதிரி தான் 100 சேனல்ஸ் தந்துருவாங்க உங்களுக்கு நெட்ஒர்க் கெப்பாசிட்டி ஃபீஸுக்கு. ஸோ அந்த நெட்ஒர்க் கெப்பாசிட்டி ஃபீஸ்லேருந்து டிஷ்ஷை ரன் பண்ணுறவங்களுக்கு ஒரு 1% அமௌண்ட்டு போகும். ஸோ அந்த அமௌண்ட்டு வேணால் அவங்க குறைச்சிக்கலாம். ஸோ இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா நெட்ஒர்க் கெப்பாசிட்டி ஃபீஸ்லேருந்து ஒரு 20 ருபீஸ் வரைக்கும் குறைக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே அவங்க குறைக்க மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி இப்போ இருக்கிற சன் டைரக்ட்டு, ஏர்டெல் டிடிஹெச், டாடா ஸ்கை எதுவுமே அவங்களோட நெட்ஒர்க் கெப்பாசிட்டி ஃபீஸை முடிஞ்ச வரைக்கும் குறைக்கவே இல்லை, அப்படியே தான் வச்சுருக்காங்க. ஸோ ஜியோ டிடிஹெச் லான்ச் ஆனால் அவங்க குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி குறைச்சா 50 ரூபா வரைக்கும் குறைக்கலாம். இப்போ பேக்கேஜ் நார்மல் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 240 ரூபா, ஒரு 50 ரூபா குறைச்சா உங்களுக்கு 190 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜை உங்களுக்கு கொண்டு வரலாம். ஸோ இதுதான் அந்த ரேட்டு. 100 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு ஜியோ டிடிஹெச் வரத்துக்கான எந்தவித சாத்தியக்கூறுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி லான்ச் பண்ணால் உங்களுக்கு 190 ரூபா தான் நீங்கள் போடணும், 180 அல்லது 190 ரூபாய்க்குள்ளே தான் வரும் ஜியோ டிடிஹெச் லான்ச் பண்ணனா. ஸோ இப்போது கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நெட்ஒர்க் கெப்பாசிட்டி ஃபீஸ் அடுத்ததாக ப்ராட்காஸ்டர்கிட்ட இருந்து அவங்க நிர்ணயம் பண்ணுற விலையில் தான் நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம ரீசார்ஜ் பண்ணது மாதம் 160 அல்லது 170 ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் சேனல்ஸ் எல்லாமே வந்துடும், அதாவது நம்ம தமிழ் பேக்கேஜ் எல்லாமே வந்துடும். பட் இப்போ அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ப்ராட்காஸ்டர்கிட்ட இருந்து ஒரு ரேட்டு, அப்புறம் நெட்ஒர்க் கெப்பாசிட்டி ஃபீஸ், இது ரெண்டுமே நீங்கள் கண்டிப்பாக கட்டியே ஆகணும். ஜியோ வரத்துக்கு முன்னாடி 1 GB நம்ம 98 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருந்தோம். ஜியோ வந்ததுக்கப்புறம் 1 GB ஒரு 10 ரூபாய் சம்திங் தான் நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜியோ டிடிஹெச்சை எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா கவர்மெண்ட்டு இந்த மாதிரி நெட்ஒர்க் கெப்பாசிட்டி ஃபீஸ் ப்ளஸ் GST இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணி தான் உள்ளே வந்தாகணும். ஸோ உங்களுக்கு ஜியோ டிடிஹெச் வந்தால் 180 190 ஆல் ஓவர் தமிழ் சேனல்ஸை பார்க்குற மாதிரி வரும். ஸோ இதுதான் ஜியோ டிடிஹெச்சுக்கு உண்டான சில தகவல்கள். மேலும் ஜியோ டிடிஹெச் பற்றி ஜியோ கம்யூனிகேஷன்ஸ்லேருந்து ஏதாவது அறிவிப்பு வந்தால் உங்களுக்கு உடனடியாக வீடியோ செய்து அப்லோட் பண்ணப்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க.